ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உடலுக்கு மிகவும் பல நன்மைகளை தரக்கூடிய பிடி கருணை குழம்பு. நாக்கில் ஏற்படுற நமச்சலால் நிறைய பேருக்கு பிடி கருணை பிடிக்காது. ஆனால் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் எடையை குறைக்க உதவி செய்யுது, அஜீர்ண கோளாறு நீக்குது, உடல் சூட்டை குறைக்கும், பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் வர்ற உடல் மற்றும் இடுப்பு வலியை போக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உணவில் சேர்த்துக்கிட்டால் அந்த டைமில் வர்ற வலியெல்லாம் தடுக்க முடியும். இந்த கிழங்கோட புளியை சேர்த்து சமைக்கும்போது அதில் உள்ள காரத்தன்மை நீங்கி நாக்கில் நமச்சலோ அரிப்போ ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு டிப்ஸு, இந்த கிழங்கு வாங்கின உடனே பச்சையாக சமைக்காமல் கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டு காய்ந்த பிறகு சமைச்சாக்கா இந்த காரல் தன்மையெல்லாம் இருக்காமல் நல்லா சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிடிக்கருணை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புளி எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கிட்டு கல் உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுலேயே 4 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய தேவையான வெங்காயம், சிறிய வெங்காயம் 1/20, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக, கருவேப்பிலை கொத்தமல்லி 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தேங்காய் பல்லாக எடுத்து வச்சுக்கலாம், வேணும்னா துருவியும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கிழங்கை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு 1 விசில் விட்டு எடுத்துருங்க. இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் தோலை உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வாசனையாக இருக்கும் குழம்பு போட்டால். வடகம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம்னா நமக்கு டேஸ்டே தனியாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் புளிக்குழம்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கிளறி விட்டுருக்குங்க. கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சத்தை எடுத்து தட்டி போட்டுருங்க. கம கமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். மீதி இருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டோம்னா நமக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா எண்ணெயிலேயே எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை மிளகாத்தூளும் அதுலேயே சேர்ந்துருக்கிறதால உப்பு மிளகாத்தூள் எல்லாமே அதில் சேர்ந்துருக்கு. அதனால் அது அப்படியே இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிற அந்த நேரத்தில் தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்து நல்லா கொதி வரும். அந்த கொதி வரும்போது மறுபடியும் நம்ம நடுவில் கிளறி விடணும். எப்பயுமே அந்த மாதிரி செஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வைத்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பிடி கருணை, அந்த கிழங்கை போட்டு நல்லா கலக்கி விடணும் குழம்ப. இது வந்து திட்டமாக வெந்திருக்கிறதால அது கரையாது. மறுபடியும் மூடி போட்டு 1-2 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இறக்க போகிற நேரம் வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே
கார குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இறக்குற டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கமகமான நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுது, அதை நல்லா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொஞ்ச நேரம் லைட்டாக கொதித்தா போதும். குழம்பை நல்லா சேர்த்து கலக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கறி குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழம்போட டேஸ்ட்டு. தேங்காயெலாம் போட்டு செய்யும்போது அந்த காரத்தன்மை கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம தோசை இட்லிக்கும் சாப்பிடலாம், சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது வேணும் வேணும்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடைசியாக கார்னிஷ் பண்ணி இறக்கி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் இந்த குழம்பு எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, இதை சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.